ஆ கொடுப்பா. ஆமணக்கு உடைக்க மேதிரம். ஆ ஆமணக்கு ஆ போடலாம். பண்ணிக்கப்பா ஜல்லடையை மாற்றுங்க, சின்ன ஜல்லடை போடுங்க. இப்போ இல்லை அது உடஞ்சிடக்கூடாதுன்னு சின்ன ஜல்லடை, பெரிய ஜல்லடை போட்டிருக்கு. இப்போ வந்து சின்ன ஜல்லடை போடுங்க, அதுக்கு அடுத்த சைஸ் சின்ன ஜல்லடை போடுங்க. இது போதா? இல்லை இதில் எதுவும் வரல. இந்த இது மட்டும் இந்த வெயிட் கம்மியாக இருக்கிறது பறக்க அது போட்டோம். பொக்கு இருக்கு இல்லையா? இல்லை வேணா காற்று கம்மி பண்ணிக்கலாம். பண்ணிக்கலாம். இதோ சின்னது வந்திருக்கு. ஓஹோ இதில் பதிருங்க. அது அமுக்குங்களா? பதிரு இல்லை ஒரு சில அது இல்லை ஒன்று ரெண்டு போவோம். அது காற்று கம்மி பண்ணிக்கணுமோ? காற்று கம்மி பண்ணால் அந்த போட்டு பாரு. அடுத்த போட்டு மேல போட்டுமா? மேல தூக்கி போடு. இப்போ மூணு மூணாக பிரிஞ்சிருக்கு, அதை மறுபடியும் உடைக்கணும். மேலே கூட மேலே தூக்கி கொட்டுப்பா. எம்மா காற்று கொஞ்சம் கம்மி பண்ணு. இருப்பா காற்று கம்மி பண்ணு, கொஞ்சம் கொஞ்சம் கீழே டைட் பண்ணு, காற்று கம்மி பண்ணு. லூஸ் பண்ணி கொஞ்சம் கீழே இருக்குப்பா. ஆ கொட்டு கொட்டு. அடைச்சிருக்கா? கொஞ்சம் குறைஞ்சிக்கலா? ஆ காற்று கொட்டு. ஆ தர தர இல்லை வேணா என்ன விட்டுருங்க.
இன்னும் சைஸ் டிராஜ் செல்லாத சிறுசாக போடணும். அதை எடுத்து பாருங்க, அப்படியேடுப்பா. இல்லை எடுத்தவொடனே ரிசல்ட் எடுத்தவொடனே எதுன்னு தெரியாமல் நம்ம பண்ண தூளை பவுடர் ஆகி கையில் கொடுத்துருமா? ஒரு லேயர் ஆ அடுத்து எடுத்து போட்டு பாருங்க. அதோட சிறுசு உள்ளே போகணும். அறுவசத்தில் போனால் பஸ்ஸில் இந்த இப்படி தான் போகணும். அப்போ இப்படி போகாது, இப்படி போடாம நம்ம செட் பண்ணியிருக்கோம். பாருங்க பாருங்க, நான் பாருங்க இதை இங்கே போட்டு பார்ப்போம். ஆ போட்டு வேறு ஜாலியை மாற்றி கொடுங்க. இதில் தான் வரமாத்து மொத்தம் ஆறு ஜில்லடை தரும். அது ஒன்றும் பயன்படுத்தி பாருங்க. அது வந்து ஒரே மாதிரியா வேறு வேணும் பார்த்துக்கங்க. இல்லை இல்லை இதோட அதோட சிறுசு. ஆ ரைட் போடுங்க. மேல கொட்டிட்டு சாந்தி தட்டு பைய கிழவி. நல்லா உள்ள தள்ளி வை. ஆமா ஆ ஆ போடுங்க. சிறுசாக போடுப்பா. சரியா இருப்பா. ஒரு பருப்பு எடுத்து உள்ள போட்டு பாருங்க. பருப்பு ஃப்ரீயா உள்ள போதான்னு பாருங்க. இந்த ஒரு சில இவ்வளவே இது காயாதா போக்கூடாது. வேத இருந்து இருந்தா ஓப்பன் அதுக்கு மேல அந்த ஓப்பன் ஆயிடுச்சு. இல்லை அந்த இன்னும் அந்த ஓடு வரணும். அது தனியாக பேசினா இப்போ 70% வந்துருச்சு. இதுக்கு மேலே நான் உடஞ்சிருந்தேன். போட்டு டெஸ்ட்டு தானே ஒன்று போகதான் செய்யும். போட்டு போட்டு போட்டுதான் முக்கால் வளர்ச்சி இருக்குண்ணே. ஆ முக்கால் வளர்ச்சிக்கு மேலே எடுத்துருச்சு. இனிமேல் நான் நொறுங்கிடுது. ஆனால் இதை பாருங்கண்ணே, அது இப்போ முக்கால் வாசி எடுத்துக்கு கால் வாசி ஒட்டிட்டு தான் இருக்குது. முக்கால் வாசி எடுத்து அதை எடுத்து அதை போடு. எல்லாமே இதுதான் இருக்குது. ஒரு சில தான் இருக்குது. இல்லை போட அதே அவங்க பார்க்க உடஞ்சி போயிருக்கும். நொறுங்க பாருங்க. அதாவது இந்த உள்ள அந்த விளைஞ்சிருக்க பூமியில் விளைஞ்சிருக்க வந்து காய் வந்து சிறுசு பெருசுமாக இருக்குது. இப்போது சிறுசுலாம் உடையாமல் இருக்குது. அதாவது தேவருங்க இந்த பருப்பு சைஸில் இருக்கிறது எல்லாமே இந்த ஓடோட இருக்கிறது வந்துடுது. இப்போ இந்த இதை நம்ம தரமாக பிரிக்கணும்னா ஒரு ஜெரைல போட்டு ஜலிச்சு உடையாத மட்டும் தனியாக எடுத்துட்டாக்கா அது உடையாம கொஞ்சம் பாதி உடையும். பாதி போடுங்க பார்ப்போம். சரி மாற்றி மாற்றி டெஸ்ட் பண்ணு தானே. ஆமாம் டெஸ்ட்டுக்கு தான் அதை மட்டும் போடணும். பாதி போட்டு போடுங்க. உள்ள போடணும். பாதி பட்டை போடுங்க. பாதி போட்டை தட்டு தட்டு வைக்க அந்த கேப் போடக்கூடாது. இதை இதை இங்கே அடுத்து கொஞ்சம் இது உள்ள தான் போகுது. இல்லை மேலே போகுது. மேலே தான் போகுது. வருங்க இதுக்குள்ளே உடையாமல் வந்துடும். அடிக்க வருது வச்சு ஊற்றி வச்சு அடித்து உள்ளே வர வைக்கணும். நல்லா கொஞ்சம் அடிச்சுட்டு போட்டு பாருங்கள். இல்லை இதான் போச்சுண்ணே. இதான் சரி அவங்க திரும்ப முடியாது. வெண்ணெண்ணெய் பண்ணி தரேன் சார். ஆ பண்ணுங்க பண்ணுங்க. இந்த கேப் இருக்கு உள்பக்கம் உள்பக்கம் தட்டணும். ஆ இந்த பக்கம் வெளிப்பக்கம் வாங்க வாங்க டக்குன்னு போடுங்க. நாங்கள் பாசிங் இல்லாமல் டைரெக்டாக போயிட்டு வீடியோ என்ன கேப் இருக்கா? அது இந்த பருப்பு உள்ள உடப்போக கூடாது. இங்கே எப்படின்னா பீஸ் வச்சு அடிக்கணும். இது வளைஞ்சிச்சு. இல்லை இப்போ இந்த பருப்பு போகாமல் இருக்குமா? சோட மாதிரி இல்லை இங்கே கொஞ்சம் அடிக்கலாமா? இந்த கொஞ்சம் அடிக்கலாம். இல்லை பீஸ் வச்சுட்டோன்னே
கம்பி வச்சு அடிக்கணும் நிறைய ஒரு காலஞ்சி கம்பி வச்சு அடிச்சிட்டேன் சும்மா பட்டா லைட் அடிச்சிட்டேன் சரி போட்டு பார்த்துடும் சரி ஒரு டைம் ஆ இப்போ இப்போ சாந்த் தட்டு எது கொட்டு மேலே கொட்டு கீழே வேறவை இதை கொட்டிட்டு இதில் பாதி மட்டும் கொட்டு இதில் பாதி இதில் பாதி மட்டும் கொட்டுப்பா பாதி கொட்டு பாதி கொட்டு பாதி கொட்டு போடு பதறு பதறா இருக்கு வெள்ளை வெள்ளையா தெரியுது அது உடைஞ்சு வரும் உடையும் போது வெயிட் கம்மி குறைச்சி குறைச்சிரும் இதை வந்து ஒன்றும் இல்லை காற்று அடைச்சிட்டு இதுவரை மீண்டும் உள்ளத்துக்கு போட்டுக்கலாம் இந்த இடம் வரையும் இந்த இடத்துல இருக்கிற மட்டும் மீண்டும் எடுத்து உள்ளே போட்டுக்கலாம் ரொம்ப தூசி எங்கே போகும் அது அங்கே போகும் இல்லை காற்று ரொம்ப கம்மி பண்ணிட்டு என்னங்க அது அடுத்து லேசாக இருக்குது கொஞ்சம் ஆ ஒரு சிலது ஒரு லேசாக தோளோட இருக்குது இல்லை போனதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தா ஏன் கம்மியாக இருக்கு எல்லாம் தோளில் போகிறது ம் இங்கே வந்துச்சுன்னா போய் அடுத்துச்சுலாம் போடுமா இல்லை அறுத இல்லையே ம் இதுக்கு மேலே அஞ்சாம் இந்த ஆறுதை போட்டிருக்கு இப்போ இதை விட கொஞ்சம் தரமாக வேணும்னா இதை ஜாலியை போட்டு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கணும் அது ரொம்ப அது ஒரு 5% வந்து எடுத்துக்கலாம் நிறைய இருந்து எடுக்க தெரிஞ்சு எடுக்கலாம் ஒரே சைஸ் பருப்பா இல்ல இப்போ இதில் போட்டீங்கன்னா லேசா உருஞ்ச ஆரம்பிச்சிருக்கோம் கொஞ்சம் இதோட சரி அடுத்து சின்னதை போட்டு தான் பாருங்க இந்த மாதிரி வந்துருந்தா போட போயிட்டு பாப்போம் இந்த மாதிரி வரக்கூடாது இல்லை உங்களுக்கு இல்ல என்னதான் ஆடுவாங்க இதை விதைக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க ஒன்லி எண்ணெய் தான் ஆடுவாங்க உள்ள போக நினைக்கிறேன் ரெடி பண்ணாத இருக்கோ இப்ப இருக்கிறதுலே இதுதான் சிறுசு ஆறு இதோட சிறுசா கொஞ்சம் நல்லா பாருங்க தரமா பாருங்க என்ன பண்ணலானே இதுதான் பாருங்க இதை கடைசியாக போட்டது இதான் கடைசியாக போட்டது அதாவது இது ஃபார்முலா அவ்வளோதான் ஓட்ட வழியாக வந்ததுன்னா வெளியே வந்துடும் அவ்வளோதான் இப்போ ஜல்லடை இருக்குல்ல ஜல்லடை வழியாக என்ன வருதோ வெளியில் வந்துடும் இது வந்து அமைங்கி வெளியே வந்திருக்கு இந்த ஜல்லடை இருந்து ஜல்லடையோ இல்லை வேறு ஏதோ இருந்து பிடிச்சாக்கா அதாவது பாதிக்கு மேலே ஒரு 80% பருப்போடு வந்துடுச்சு 20% இருக்குது 20% வந்து இல்லையே ரெண்டும் ஒன்று தான் பாருங்கள் சரி அப்போ கைட்டு போடுங்க போடுங்க போட்டு பார்த்துருவோம் என்னன்னு அதை போடுங்க இந்த காட்டு இந்த வலையை காட்டும் ஒரே சைஸ் இல்லை ரெண்டும் ஒரே சைஸ் தான் ரெண்டும் ஒரே சைஸ் தான் இதுதான் இல்லை ரெண்டும் ஒரே சைஸாக பாருங்கள் ஒரே சைஸ் தான் அஞ்சுலாம் இல்லை 5 6 அப்போ அதை விட சின்ன சைஸ் இது இருக்கான்னு பாருங்கள் அது
சரி இதுல வந்து இந்தாப்பா அப்படியே எடு அஞ்சு ஒன்று இருக்கு அஞ்சு இருக்கு வளைச்சி இருக்கு ஒன்று வளைக்கு சொன்ன ஏற்பாடு பண்ணுங்க எனக்கு இது வந்து கடலை உடைக்கும் ஏந்திரம் இதில் வந்து இது வந்து விலை வந்து 45,000 ரூபா 2 HP மோட்டார் மாட்டிருக்கு மோட்டார் கோர்ஸு வாரண்டி இருக்குது இதில் வேப்ப முத்தம் உடைக்கலாம் ஆமணக்கம் உடைக்கலாம் குண்டு பண்ணி பிளேயர் கண்ணு உடைக்கலாம் இப்போ வேப்ப முத்தம் உடைச்சி பார்த்ததில் ஒரு 80% முழுசாக வருது அதுக்கு மேலனா மீண்டும் அதை ஃபில்டர் பண்ணி உடையாத பருப்பை வெளியே எடுத்து போட்டு வெளியே எடுத்து வச்சு சின்ன ஜல்லடியில் உடைக்கணும் இந்த ஜலடை வந்து மொத்தம் 6 விதமான ஜலடை தருவோம் இது வந்து 6 mm ஜலடை அடுத்து 5 mm ஜலடை போட்டு உடைச்சாக்கா எல்லாமே அதாவது இந்த என்னது இது ஆமணக்கு எல்லாமே அந்த ஓடு இல்லாமல் வரும் 5 mm வந்து ரெடியாக இல்லை இப்போ தயார் பண்ணி மாட்டி ஓட்டி பார்த்து உடைக்க போகிறோம் ரைட் இதோட விலை வந்து 45,000 ரூபா அது கட்டுறது இது மூணாவது பிளேடு போடும்போது தேவைப்படுற விவசாயிகள் கூப்பிடலாம் நன்றி வணக்கம்.